Can you தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக அருள்நாதர் ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலே இந்த வார்த்தையின் வல்லமை என்கிற நிகழ்வை தொடர்ந்து பார்த்து தேவனுடைய அன்பை ருசிக்கிற தேவ பிள்ளைகளாகி உங்கள் அனைவரையும் நிறைவான சந்தோஷத்தோடு கூட அந்த நிகழ்வுக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம் கத்ததாமே அவருடைய கிருபையினால் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் அவருடைய வருகை பரியந்தம் அபரிமிதமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக பிரிமான பிள்ளைகளே இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதி மற்ற நற்செய்தி நூலில் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டிலேருந்து கீழே இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வில் ஆண்டவர் நமக்கு சில ஆலோசனைகளை தந்து நம்மை பலப்படுத்த கத்த சித்தமானார் அந்த நிகழ்வு நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிரியமன ஆண்டோடைய பிள்ளைகளே அதில் ஒரு முக்கியமான பாடம் என்னன்னு சொன்னால் ஆண்டவரோடு கூட நாம் பயணிக்கிற எந்த பயணமும் ஆண்டவரோடு கூட இருந்து நாம் ஆரம்பிக்கிற எந்த ஒரு காரியமும் இடையில் எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அதன் முடிவில் ஆண்டவர் நம்மை நேர்த்தியாக நடத்துவார் என்கிற ஒரு நல்ல ஒரு ஒரு அனுபவத்தை நாம் அந்த இடத்துல பார்க்குறோம் விசேஷமாக இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு தெரிந்தவண்ணமாக சீஷர்கள் படகுல போகிறாங்க ஆண்டவர் அந்த படகில் இல்லை ஆனால் பயங்கரமான அலை அடிக்குது ஆண்டவர் கடலின் மேல் நடந்து வருகிறார் ஆண்டவர் வந்து அவர்களை படவில் கொள்கிறார் அவர் சேர்த்து சேர்த்துக்கொள்கிறாங்க அதன் பிறகு படகு நேராக கரையை பிடிக்கிறது இதற்கிடையிலே பேதுரு கடலின் மேல் ஆண்டவருடைய கடலின்படி நடக்கிறார் இப்படி நிறைய காரியங்களும் பைபிளை பாசி வாசிக்கிறோம் எப்படியும் கடைசியில் பைபிள் நாம சொல்லும்போது முப்பத்தி ரெண்டாவது வசனம் மற்ற பதினாலு முப்பத்தி ரெண்டு அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லுது பிரச்சனை சால்வாய் போச்சு சரியாயி போச்சு என்று சொல்லி ஆண்டோர் படகில் வந்து ஏறினோன்னே பிரச்சனை சால்வ் ஆகவே ஆண்டரோடு நாம் பயணிக்கிற அந்த பயணத்தில் வாழ்க்கையில் எவ்வளவு புயல்கள் எவ்வளோ பயங்கரமான காற்றுகள் எவ்வளோ பயங்கரமான போராட்டங்கள் உங்களுக்கு வந்தாலும் அதன் முடிவில் அது நல்ல முறையில் கத்தர் முடித்து நம்மை சந்தோஷத்தோடு வழிநடத்த வல்லவர் என்பதை இந்த அனுபவத்தின் அடிப்படையில் பார்க்குறோம் அதில் மிக முக்கியமான சில பாடங்கள் ஒரு மூன்று அற்புதங்கள் அதில் இருக்கிறது மூன்று அற்பு மூன்று விதமான அற்புதங்கள் இருக்குது ஒரு நல்ல நமக்கு தே தேவையான ஒரு ஆலோசனை இருக்கிறது ஒரு பயங்கரமான போராட்டத்திலிருந்து வெற்றி பெற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இப்படி நிறைய காரியங்களை நம்ம அதில் பார்க்க முடிகிறது முதலாவது நம்ம அதை வாசித்து பார்க்கும்போது இருபத்தி ரெண்டாவது வசனம் அவர் இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தமது சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் வேகமாக போங்க சீக்கிரம் போங்க 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 என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை துரிதப்படுத்துகிறார் புரியல உங்களுக்கு ஏன் துரிதப்படுத்துகிறார் என்பது அவங்களுக்கு புரியல இல்லையா ஆண்டவர் அவங்களுக்கு சீக்கிரம் அனுப்புங்க போங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அடுத்த வசனம் சொல்லுது பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே அவர் தனிமையாக இருந்தார் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நல்ல கவனிங்க அவருடைய ஆவியில் தேவனோடு ஜபிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு வந்த உடனேயே எல்லாரையும் வே வேக வேகமாக ஆண்டவர் அனுப்பி விடுகிறார் சீக்கிரமாக போங்க போங்கன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பிடுறார் ஒரு நல்ல ஒரு பாடம் நமக்கு என்னன்னா ஆண்டவர் எப்போதுமே ஜெபிக்கும்போது தன் அருகிலே யாரையும் வைத்துக்கொள்ள கொள்ள மாட்டார் கத்தர் நான் தனியாக தேவ பிதாவாகி தேவனோடு கூட அவர் பிதாவாகி தேவனோடு கூட தனியாக மனந்திறந்து பல காரியங்களை அவர் ஜெபத்தில் அவரோட பேசி அவரோட கிருபையும் வல்லமையும் அளவில்லாமல் அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த தனி ஜபத்திலே தேவன் அதிகமான நேரங்களை செலவழித்தவர் அதே காரியம் தான் நமக்கு சொல்கிறேன் நம்மளும் நம்ம ஜெவமானணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்முடைய சொந்தங்கள் பந்தங்கள் நெருங்கின உறவுகள் வேறு யாராக இருந்தாலும் சரி எல்லோரும் ஆண்டவருக்கு அப்புறம் தான் எல்லோரும் ஆண்டர் பிறகு தான் எல்லாரையும் நீங்கள் தள்ளிவிட்டு நீங்கள் தனியாக சென்று அந்த தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் அவர்கிட்டருந்து கிரு அவரோடு நேரடியாக பேசணுங்கிறது அந்த பாடம் நமக்கு நன்றாக கற்றுத்தருகிறது ஏன்னா இந்த நேரத்தில் ஆண்டவர் அதிகமாக பிதாவின் சமூகத்தில் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அதிகாரம் முடியும் போது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் தொட்டை யாவரும் சொஸ்தமானார்கள் மிக அற்புதமான ஒரு வல்லமை அவருக்கு அந்த நேரத்தில் தேவன் கொடுப்பதற்கு காத்திருப்பதனுடைய ஆவி உணர்ந்தபடினால் எல்லாரையும் சீக்கிரமாக போங்க வெளியே போங்க என்னை விட்டு போயிருங்கன்னு சொல்லி எல்லாரையும் துரத்தி விட்டு அவர் தேவ சமத்துக்கு ஓடி போகிறார் பிரிமாணவர்களே எந்த சூழலும் அவர் தனியாக ஜபிப்பார் விசேஷமாக லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்கிறோம் அங்கே நீங்கள் வேத புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும்போது லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் கடைசியில் கெஸ்ஸமனை தோட்டத்தில் கூட அவர் எப்படி ஜெவம் பண்ணுறார் பைபிள் சொல்லுது பாருங்கள் லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு வாசிக்கும் போது அவர் அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் கல்லறி தூரம் அப்புறம் போய் பிதாவே ஒரு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி அவர் ஜெவம் பண்ணுறார் அதாவது அவர்களை விட்டு கல்லறி தூரம் ஒருவேளை அந்த நாட்களில் அப்படி ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுருந்தாங்க பழைய காலத்தில் இப்போ தான் நம்ம நம்ம மீட்டர்ஸ் கிலோமீட்டர்ஸ் அப்புறம் அதுக்கு முன்பதாக மைல் யார்டு இப்படியெல்லாம் வச்சுருந்தோம் அதுக்கு முன்பதாக சங்கிலிகள் அப்படி தூரங்களெல்லாம் அளந்திருந்தாங்க அந்த நாட்களில் அவர்கள் வைத்திருந்த ஒரு கணக்கு கல்லறி தூரம் ரெண்டு கல்லறி தூரம் ஒரு கல்லறி தூரம் என்ற ஒரு கணக்கில் அவங்க வச்சுருந்தாங்க அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோமீட்டர் இருக்கலாம் என்பது ஒரு கணிப்பு பிரிம நாட்டோட பிள்ளைகளே ஆகவே அவர்கள் அவர் அவர் அந்த கடைசி ஜெபத்தை கூட நீங்கள் இங்கேருந்து ஜெவம் பண்ணுங்க நான் அங்கே கல்லறி தூரத்தில் உட்கார்ந்து நான் பிதாவோடு ஜெபிப்பேன்னு எடுத்து சொன்னார் ஏன் அப்படி போனார் அப்படின்னாக்கா எபிரேர் ஐந்து ஏழை வாசித்து பாருங்கள் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து காக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி என்று பேதம் சொல்கிறது அவர் அவர் எப்போ ஜெவம் பண்ணினாலும் பலத்த சத்தத்தோடு அப்பா 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 என்று கூப்பிடுவார் ஆண்டவர் என்று கூப்பிட பலத்த சத்தத்தோடு கூப்பிட்டு தான் அவர் ஜெவம் பண்ணுவார் அங்கே பக்கத்தில் யாரையும் யாரும் வைத்துக் கொள்ள மாட்டார் அதுதான் அவருடைய ஜபத்தின் அனுபவம் இன்னைக்கு இதை கேட்கிற நாமும் தனியாக போய் ஒருவேளை பலத்த சத்தம் போடலைனாலும் அறைய லாக் பண்ணிட்டு ஓரளவுக்காவது நம்ம அப்பா 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 என்று நம்முடைய உள்ளத்தின் ஆளுக்கில் இருந்து அவரை நோக்கி பார்த்து நாம் ஜபம் பண்ணும்போது தேவனந்த ஜெபத்தை கேட்கிறார் அவர் அப்போது தேவனுடைய வல்லமை நம்மேல் இறங்குறது அவரை தொட்ட யாவரு சுஸ்திரமானார்கள் என்று சொல்லி பைபிள் சொல்லுது அதற்காக அவர் ஜெபிக்க போனார் ஆனால் நடந்த சம்பவம் என்ன இவர்கள் பைபிள் சொல்லுது தனித்து ஜோமன மலையில் ஏறினால் இருபத்தி நாலாம் வசனம் அதற்குள்ளாக படவு நடுக்கலையில் சேர்ந்து எதிர்காட்டாக இருந்தபடினால் அலைகளினால் அலை உண்டது என்று சொல்லி பைபிள் சொல்லுது அதுக்குள்ளாக கடல் நடுக்கடலுக்கு போயிட்டு கப்பல் பயங்கரமான காற்று அடிக்கிறது அங்கே பயங்கரமான குழப்பம் அவங்களால் தொடர்ந்து அந்த க கப்பலை ஓட்டி கடந்து செல்ல முடியாத ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் அவங்க இருக்கிறதை பார்க்குறோம் பைபிள் சொல்லுது இரவின் நாலாம் நாலாம் ஜாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து அவரிடத்துல வந்தார் நல்லா கவனிங்க அப்போ ஜோமன்கிட்ட இருக்கிற ஆண்டவர் இவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறாங்க அப்போ விதா வாங்கி தேவன் சொல்கிறார் மகனே அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க அவங்க கப்பலை போக முடியாத அளவுக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னோன்னே அப்படி ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவது பார்க்கும்போது சிரமப்படுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் கடலின் மேல் நடந்து வந்து அவர்கள் அருகிலே கடந்து வருகிறதை வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் பிரிமான கத்தனுடைய பிள்ளைகளே வேதம் சொல்கிற நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் நமக்கு நல்லா தெரியும் தேவன் நமக்கு அடைக்காலும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் இல்லையா காட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த் அண்ட் ரெஃப்யூஜ் அண்ட் எவர் பிரசன்ட் அட் த டைம் ஆஃப் ட்ரபிள் அப்படி ஆங்கில வேதம் சொல்கிறது நம்முடைய நே நம்முடைய பிரச்சனையான நேரங்களில் அந்த இடத்தில் ஆண்டவர் இருப்பார் என்பது மிக தெளிவான ஒரு அருமையான பாடம் நமக்கு ஆண்டு கற்றுத் கற்றுத்தருகிறார் ஆகவே வேதம் நமக்கு சொல்கிறதை பார்க்கும்போது பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே வேதம் சொல்கிறது பார்த்தீங்களா கடலின் மேல் நடந்து அவரிடத்தில் வந்தார் இருபத்தாறாம் வசனம் அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்து அலறினார்கள் என்று சொல்லி பைபிள் சொல்லுது அவர் கடலின் மேல் நடந்து வந்து பயப்படுறாங்க சீசர்கள் அதை நீங்கள் ஆவேசம் என்று தமிழ் பைபிள் எழுதியிருக்கு இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னாக்கா அதை வாருங்க அதாவது அவங்க என்ன நினைச்சாங்களா சேயிங் இட் இஸ் எ ஸ்பிரிச் அது ஒரு ஆவி என்று சொன்னார்களா அவர் ஆவி ஏதோ ஒரு ஆவி வருகிறது ஒருவேளை அந்த நாட்களிலே ஒரு ஒரு காரியம் என்ன சொன்னால் அதாவது கிரேக்க பாஷையில் பேண்டோஸ்மா என்று சொல்ல பேண்டோஸ்மா என்று சொல்லப்படுகிறது ஆங்கிலத்தில் ஃபேன்டம் என்று சொல்லப்படுகிறது பூதம் என்று சொல்லுது ஒரு பூதம் வந்துட்டு என்று நினைக்கிறாங்க பொதுவாக அந்த நாட்களில் கப்பலில் பயணம் செய்கிறவங்க இப்படி ஏதாவது ஒரு காட்சி தெரியுது ஒரு மனப்பிரமை தான் அவங்களுக்கு ஒரு மனப்பிரமை தான் அப்படி காட்சி தெரியுதுன்னு நினச்சா இது ஒரு கப்பலுக்கு ஒரு மிகப்பெரிய சேதம் வரப்போகிறது என்று ஒரு ஒரு அடையாளம் அந்த நாட்களில் அவங்க வச்சிருந்தாங்களாம் அதே போல் இதுவரையிலும் இவங்க காணாத ஒரு காட்சி கண்ட உடனேயே அவங்க என்ன நினைச்சாங்களாம் ஒரு ஆவி ஒரு பூதம் வந்துட்டு அப்படின்னு தான் அவங்க நினைச்சாங்களேன் வந்து அவ்வளோதான் இந்த கடல் இதோடு நம்மளை முடிச்சிரும் நம்ம நம்ம முடிஞ்சோம் நம்முடைய வாழ்க்கை முடிந்தது பல வேலைகளில் சீசர்கள் ஆண்டவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட சீசர்கள் சொன்னாங்க இதோடு நம்மளுடைய வாழ்க்கை முடிந்தது அந்த கப்பலை உடைக்கக்கூடிய ஆவி வந்து விட்டது அப்படின்னு தான் அவங்க நினச்சாங்களேன் பல வேலைகளில் நம்ம தான் நினைக்கிறோம் ஏன்னா இங்கே வேதம் சொல்லுகிறது முதலாவது வார்த்தைகளே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் அவங்களை அந்த பக்கம் போக சொன்னதே ஆண்டவர் தான் அவர் சொன்னது நம்பி தான் போகிறாங்க அப்போ இடையில எப்படி ஒரு ஆவி அவர்களை சேதப்படுத்த முடியும் இடையில எந்த பிசாசு அவர்களை சேதப்படுத்த முடியும் பிரியமானி அநேக நனக்கு தொலைபேசியில் பேச அவர்களை அழைக்கும் போது பிரதர் எங்கள் வீட்டில் சூனியம் இருக்கு மந்திரம் இருக்கு நான் இவ்வளோ சொல்லுவேன் யாக்கோப் விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரோ விரோதமான சொல்வது இல்லை நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையை நீங்கள் அதை அறிக்கையிடுங்க அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க சோத்திரம் பண்ணுங்கன்னு சொன்னாலும் மறுபடியும் மறுபடியும் இதே சில காரியங்கள் பிள்ளைகள் சொல்வது அவர்கள் இன்னும் ஆண்டு மேலே அந்த நம்பிக்கை நம்பிக்கை வளராத நிலமையை அறிகிறோம் பிரீமன் ஆண்டோடை பிள்ளைகள இங்கே பாருங்க அனுப்பச் சொன்னவர் கரை சேர்ப்பார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை நாம் இதோடு முடிந்தோம் என்று சொல்லி பைபிள் நம்ம சொல்லுதான் சொல்கிறது பாருங்கள் அவங்க பயங்கரமாக அலறுறாங்களா க்ரைடு அதான் ஸ்க்ரீனிங் கத்துறாங்க அலறுறாங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இனிமேல் முடியவே முடியாதுன்னு சொல்லி அலறி அவர்கள் கத்திக்கொண்டிருக்கும் போது தான் ஆண்டு நடந்து வந்ததை பார்த்து கதறுகிறார்கள் பிரியமா ஆண்டோடை பிள்ளைகளே இப்படி ஒரு சேதம் வரும் என்று சொல்லி பொதுவாக இருந்தபடினால் நீங்கள் அதனால் ஆண்டர்கிட்ட வந்துட்டாக்க சில காரியங்கள் நமக்கு இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் இருக்கும் இருக்கலாம் ஆனாலும் ஆனாலும் தேவன் கரை சேர்க்க வல்லவ என்னுடைய வாழ்க்கையில் நான் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறேன் பயங்கரமான விபத்துகளை கூட சந்தித்திருக்கிறேன் அடுத்த ரோட்டில் ராத்திரி பதினொன்றரை மணிக்கு அனாதே போல அடித்து தூக்கப்பட்டு எரியப்பட்டு மரணத்துக்கு போராடி கொண்டு இருந்திருக்கிறேன் ஆனால் அந்த வேளையிலும் தேவனுடைய பரலோக வெளிச்சம் வந்து என்னை காப்பாற்றினதை நான் நான் அனுபவித்திருக்கிறேன் பிரியமானவர்கள் ஆகவே தான் இந்த ஜீவனுள்ள தேவனை குறித்து உங்களிடத்தில் நான் தைரியமாக என்னால் பேச முடியும் ஆம் பிரியமானவர்கள் என்றைக்கும் பாருங்கள் அவள் கதறினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது உடனே பாருங்கள் ஆனால் சொன்னார் நான் தான் நான் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா எஸ் அவருடைய இருபத்தி ஏழாம் வசனம் பேசி சிடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதீங்க நான் தான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா ஆண்டவர் சொல்கிற நான் தான் பயப்படாதீங்க பயப்படாதுன்னு சொல்கிறாங்க உடனே அங்கே நம்ம நம்மால் ஒருத்தர் எமோஷனல் மேன் அவர் என்ன பண்ணுற பேதர் உடனே ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டாளிடும் நல்ல பாருங்க முதல் அதிசயம் என்னென்னா இதுவரைக்கும் வேத புஸ்தகத்தில் யாருமே கடலின் மேல் நடந்ததாக எழுதப்படவே இல்லை அவங்க அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை மனிதன் கடலின் மேல் நடந்து வந்தாங்க தண்ணி மேல் நடந்தாங்கன்ட்டு கேள்விப்படவே இல்லை அதுதான் முதல் அதிசயம் இரண்டாவது அதிசயம் என்ன ஆண்டவர் கடலின் மேல் நிற்கிறதை பேதர் பார்த்து தூரத்தில் நிற்கிறார் ஆண்டவர் பேத பார்த்து நீரை ஆனால் அவர் சொல்றார் பாருங்க நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான் அதற்கு அவர் இயேசு சொல்றார் பாருங்க வா என்றார் அப்பொழுது பேதர் படவை விட்டு இறங்கி இயேசுனது போக ஜலத்தின் மேல் நடந்தான் என்று ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை ரெண்டாவது அற்புதம் என்ன முதலாவது ஆண்டவர் தண்ணியில் மேல் நடக்கிறார் அது ஒரு அற்புதம் ரெண்டாவது அவர் சொன்ன உடனே சாதாரண மனிதனும் தண்ணீர் மேல் நடக்கிறார் எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி பாருங்கள் அதை தாண்டுவதற்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு பலனை கொடுக்கிறது என்பதை இது சொல்கிறது சாதாரண மனிதன் பேதரு அவரும் தண்ணீரின் மேல் நடந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது தன்னிலமையில் நடக்கிறார் ஆனால் பைபிள் தொடர்ந்து நீங்கள் கீழே வாசித்து பார்க்கும்போது காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து என்று சொல்லி பைபிளில் பார்க்குறோம் அதாவது வின் பாய்ஸ்டரஸ் என்று சொல்லி பைபிள் சொல்லுது அதாவது கிரேக்க வார்த்தையில் பார்த்தீங்கன்னாக்கா இஸ்குரோஸ் இஸ்குரோஸ் என்று சொல்லப்படுகிறது வேத கிரேக்க மொழி வேதத்தில் இஸ்குரோஸ் அப்படின்னாக்கா ஆங்கிலத்தில் பிஸ்டரஸ் என்று பெயர் அதாவது அதற்கு தமிழில் மொழிபெயர்க்கலாம் என்று சொன்னால் மூர்க்கமான மூர்க்கமான காற்று மூர்க்கமான அலை அதிபயங்கரமான மூர்க்கமான காற்றும் அலையும் அடித்து அது அது வந்த உடனேயே அந்த காற்று என்ன செய்கிறது பேதுருவை இயேசுவை நோக்கி முன்னேறி செல்ல முடியாதபடி அவனை மூழ்கி போட்டது அந்த காற்றும் அலையும் பேதுரு ஆண்டவரை நோக்கி முன்னேறி செல்ல முடியாதபடி பேதுருவை மூழ்க வைத்து விட்டது என்று நாம் அந்த சூழ்நிலையை பார்க்கிறோம் அதாவது அது மிக மிக பயங்கரமாக அதாவது பிஸ்டரஸ் பிஸ்டரஸ் ஹி வாஸ் அஃப்ரைட் அண்ட் பிகினிங் டு சிங் அதாவது அவன் பயந்து அப்படியே முங்கிட்டான் அப்படின்னா அந்த அந்த காற்றும் அந்த அலையும் பேதிருவை தேசுவை நோக்கி முன்னேற விடாம முடியாதபடி அமிழ்ந்து விட்டது வாழ்க்கையில் பிரச்சனைகள் தாராளமாக ஏராளமாய் வருகிறது பிரச்சனைகள் பயங்கரமாய் வருகிறது மரண போராட்டங்கள் வருகிறது இனிமேல் என்னால் எழுந்திருக்க முடியாதபடி பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலைகள் உங்களை தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்ற முடியாத பின்பற்றி செல்ல முடியாதபடி ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்க முடியாதபடி ஆண்டவரை தொடர்ந்து அவருடைய சத்தியத்தை ஃபாலோ பண்ண முடியாதபடி அது உங்களை அமிழ வைத்து விடுகிறது அப்படி இந்த முதலாவது இந்த பேதுரு தண்ணீர் மேல் நடந்தார் பார்த்தீங்களா அந்த ஆண்டோடைய வார்த்தை மேல் அவர் முழு நம்பிக்கை வைக்காதபடிக்கு உணர்ச்சி வசப்பட்டு நடந்தார் இன்னைக்கு நிறைய பேர் இதுதான் நடக்குது உணர்ச்சி வசப்பட்டு தான் ஆண்டவரை வரை பின்பற்றுறாங்க கொஞ்சம் நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா பழையபடியும் அவர் பழைய பாவத்தில் விழுந்து கிடக்கிறார்கள் பிரிம ஆண்டோடைய பிள்ளைகளே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நானும் ஒரு நண்பனும் காரில் வந்துட்டு இருக்கிறோம் அப்போ அவர் சொல்லறார் ஆனால் என்னன்னு கொஞ்சம் கார் நிறுத்த முடியுமானார் நான் தாண்டி வந்துட்டேன் என்னன்னு கேட்குறேன் இல்லை இல்லை ஒருத்தர் பழைய விசுவாசி நல்ல சபையெல்லாம் சிவம் பண்ணுறவர் அவர் அங்கே ஒரு சா ஒரு கடையில் நின்று குடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னார் உடனே என்ன பண்ணார் சரி நம்ம தாண்டி வந்துட்டோமேன்னு சொன்னோன்னா அவர் உடனே ஃபோன் எடுத்து அடிக்கிறார் என்ன அப்படின்னு கேட்டார் உடனே அவர் கேட்குறாரு எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார்ன்னா அவர் இந்த மாதிரி இந்த ஊரில் இருக்கிறேன் அப்படின்னு அதுக்கு அதற்கு அழி தெரியும் என்ன இருக்கிறீங்கன்னு கேட்டார் நான் சும்மா நிற்கிறேன் கையில் என்னமோ வெள்ளையே நீண்டுட்டு இருந்தார் என்னது அப்படின்னு கேட்குறார் என்ன இப்படியா நீங்கள் ஆண்டோருக்கு சாட்சி சொன்னீங்க ஒரு காலத்தில் வந்து நான் ஆண்டரை என்னை ரட்சித்தார்னு சொன்னீங்க ஒரு காலத்தில் என்ன ஆண்டவர் தான் நீ பின்பற்றுவேன் சொன்னீங்க இப்போ இப்படி ஆகிட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் ரொம்ப வெட்கப்பட்டு போனார் நாங்கள் காரில் போயிட்டு இருந்தோம் பேசிகிட்டு இருக்கார் தூக்கி தூரம் போடுங்க இனிமேல் அப்படி செய்யாதீங்க ஆண்டோட வந்துருங்கன்னு திருப்பி இவர் அட்வைஸ் பண்ணுறார் இது வந்து உணர்ச்சி வசப்பட்டு அதன் பிறகு ஏதாவது இந்த உலக காரியங்கள் லௌகிக கலைகள் வரும்போது அது அவைகள் ஆண்டோரை நோக்கி முன்னேற விடாதபடி அமிழ்த்து போடக்கூடிய காரியங்கள் பிரிமான ஆண்டோடைய பிள்ளைகளே அதே போல் பேதுருவும் முதல்ல உணர்ச்சி வசப்பட்டு நடந்துட்டார் அவருடைய வார்த்தையின் மேல் அவர் அதிகமான நம்பிக்கை வைக்கவில்லை தன்னுடைய எமோஷனில் தான் அவர் நடந்தார் ஆனால் ஆனாலும் தேவன் அந்த பக்கம் நிற்கும்போது நடந்தவரை இந்த அலைகள் அவர் தொடர்ந்து முன்னேற முடியாத விட அவரை மூழ்க செய்து விட்டது என்று சொல்லி நாம் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் பேதரு பைபிளை நான் வாசிக்கிறோம் காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகிறதிலே ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி அவன் கேட்டான் என்று சொல்லி வேத வேதம் சொல்லுகிறது கூப்பிட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி கூப்பிட்டான் வேதம் சொல்லுகிறது பிரியமான ஆண்டோடைய பிள்ளைகளே இயேசு உடனே பாருங்க மூன்றாவது அற்புதம் முதலாவது ஒரு அற்புதம் என்ன ஆண்டோர் கடல் மீது நடந்தார் இரண்டாவது பேது தண்ணீரில் நடந்தார் மூன்றாவது பாருங்கள் ஆண்டவர் உடனே பைபிள் சொல்வது உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்பவிசுவாசிய ஏன் சந்தேகப்பட்டா என்றார் என்று சொல்லி பைபிள் சொல்லுது தொடர்ந்து அவர்கள் படவில் உடனே அவர்கள் என்று சொன்ன உடனே மூன்றாவது அற்புதம் என்ன அவன் விழு தண்ணீர் மூழ்கி கொண்டிருக்கிற உடனே கத்தற் தூக்கி தண்ணீர் மேல் தூக்கி எடுக்கிறார் அப்படின்னா சில வேளை நம்ம நினைப்போம் தண்ணீரில் முங்கிகிட்டு இருக்கிறவனை தூக்கினா நம்மளும் முங்கி போவோமே என்று நினைப்போம் ஆனால் அப்படி அல்ல ஆண்டோரை பொறுத்தவரையிலும் கற்பாறையில் நின் நிற்பதும் ஒன்று தான் தண்ணீரில் மேல் நிற்பதும் ஒன்று தான் அவர் சரியான வெட்டாந்தரையில் நின்று ஒரு மனிதனை தூக்குவதும் ஒன்றுதான் தான் அவர் கீழே அஸ்திபாரம் இல்லாத தண்ணீரில் நின்று ஒரு மனிதனை தூக்குவதும் ஒன்றுதான் அவர் மூழ்கி போக மாட்டார் ஆண்டவர் ஒரு நாளும் அவருடைய வல்லமையில் குறைந்து போகாது ஒரு நாளும் ஆண்டவருடைய கிருபைகள் நம்மை விட்டு விலகாது பிரியமன் ஆண்டு அதைத்தான் ஆண்டவர் சொன்னார் நீ தண்ணீரை கடக்கும்போது உன்னோட கூட இருப்பேன் ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மேல் இல்லை நீ அக்கினில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உண்மையில் பற்றி எரியாது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் என்ன மந்திரங்கள் என்ன சூனியங்கள் என்ன அக்கினி ஹோமங்கள் வைத்தாலும் சரி எதுவுமே உன்னை நெருங்கவே முடியாது தேவப்பிள்ளையை உன்னை சுற்றி 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 சத்துருக்கள் வந்தாலும் வேதம் சொல்லுகிறது வேதத்தில் நாம் வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம் அவர்களோடு இருப்பதை இருப்பவர்களை விட நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்று சொல்லி அந்த எலிசா சொன்னதை போல அந்த கேஎஸ்என் கண்கள் திறக்கப்படும் போது அந்த இடம் சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்கள் குதிரைகள் தூதல் நின்றதை போல உங்களை சுற்றிலும் தேவன் பாதுகாப்பு வைத்திருப்பார் தேவன் ஒரு நாளும் அவரு தூக்குவதனால் அவர் மூழ்கி விட மாட்டார் இருவரும் மூழ்கி விட மாட்டார்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்களா அது மூன்றாவது ஒரு அற்புதம் எல்லாரும் அப்படி இவனை தூக்கணும்னு அவர் என்ன அவர் என்று பார்த்துருப்பார்கள் அவனை வெட்டாந்திரையில் நின்று தூக்குவதை போல கத்த தூக்கினார் பேதுரு மாத்திரமல்ல அந்த முழு கப்பலில் இருக்கிற அந்த பன்னெண்டு சீசர்களும் தண்ணீர் விழுந்தாலும் சரி அவர் இருக்கிற இடத்துல இருந்து அந்த பன்னிரெண்டு பேரையும் தண்ணீர் மேல் தூக்கி தண்ணீர் மேல் தொடர்ந்து நடப்பதற்கு அவருக்கு வல்லமை உண்டு தொடர்ந்து அந்த அத்தனை ஜனங்களையும் அதனால தான் அந்த ஆண்டவராக கிறிஸ்து அப்படி நடந்து போகுது பேதர் அந்த யோவான் சொன்னார் யோவான் ஸ்நானம் சொன்னார் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதே ஆட்டுக்குட்டி அவர் சொல்கிறார் சர்வ லோகத்தின் பாவத்தையும் அவர் தான் சுமந்திருக்கிறார் சகல லோகத்தின் பாவத்தையும் சுமந்து அவர் பாவத்தில் விழுந்து விட மாட்டார் அவர் தன்னுடைய அழைப்பில் அவர் பின் வாங்கி விட மாட்டார் எத்தனை பேராக இருந்தாலும் சரி நின்ற இடத்துல தூக்கிவிட அவர் வல்லவராக இருக்கிறார் மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கிவிட சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன் நம்முடைய ஆண்டவர் பிரியமானவர்களே ஆகவே எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா இவனை இவனை தூக்கும்போது அவர் விழுந்துருவாரோ என்று இவர்கள் நினைத்திருக்கலாம் இல்லை அவர்கள் வெட்டாந்தரையில் நின்று தூக்குவதை போல் அவனை சர்வசாதாரணமாக சுண்டு எழுத்தாண்டர் தூக்கினார் வேதம் சொல்லுகிறது வேதம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் அற்புதமான வசனம் அவர்கள் படவில் ஏறின உடனே இப்போ பாருங்கள் பேருன் கடத் கரத்தை பிடித்திருக்கிறார் இருவருமாக அந்த அதே தண்ணீரில் நடக்க மனிதர்களால் நடக்க முடியாத இடத்தில் இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் ஆகவே ரெண்டு பேருமாக அந்த இடத்தில் இருந்து நடந்து தண்ணீரின் மேல் வந்து படகினர்கள் வருகிறார்கள் அதாவது அவர்கள் நின்ற இடத்திற்கு நேராக படகு வரல படகு நின்ற இடத்திற்கு ரெண்டு பேருமாக நடந்து வருகிறார்கள் ஆண்டு கரத்தை பிடித்திருக்கிறார் பிரிமன் ஆண்டு பிள்ளையிலே என் நீதியின் வலது கரத்தெல்லாம் தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அவருடைய நீதியின் வலது கரம் அதாவது உலகத்திலேயே மனிதனுக்கு மிகவும் பலமான ஒரு அவயம் என்று சொன்னால் அவனுடைய வலதுகை தான் எதுக்குனாலும் நம்ம வலதுகை தான் பண்ணுவோம் இல்லையா ரெகுலரா யூஸ் பண்ற கை சிலர் ஒரு வேலை லெஃப்ட் அண்ட் ப்ராக்டிஸ் இருக்கலாம் ஆனா வலது கை தான் அதிகமானது ஆனா சர்வ வல்லமையில தேவாதி தேவனே எனது வலதுகிறோம் என்று சொல்லுவார் ஆனால் அதை விட ஒரு 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 சப்போர்ட் நமக்கு வேற என்ன இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க அவருடைய வலதுகிறோம் நம்மை தாங்கும் அவங்க பேதுரு ஒரு கைல ஒரு பிடிச்சிக்கிட்டா ஸ்ட்ராங்க நில்லு நான் கூட வர்றேன் நட போய்விட்டு சொல்கிறார் ஆண்டுவர் பேதுரு ஆண்டோட முகத்தை பார்த்து கொண்டே தண்ணீர் மேல் நடந்து அற்புதமாய் இருவருமாக நடந்து வருகிறார்கள் படவில் ஏறுகிறார்கள் என்று சொல்லி நான் கத்தோடைய வார்த்தை வாசிக்கிறது பிரிமன் ஆண்டுடைய பிள்ளைகளே வேதத்தில் தொடர்ந்து வாசிக்கும்போது அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீ தேவனு குமார் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள் என்று வேதபுஸ்தகத்தில் வாசிக்கிறோம் அடுப்பேன் எங்களுக்காக நீர் எவ்வளோ பெரிய கன்சர்ன் உள்ளவராக இருக்கிற எவ்வளோ பெரிய அக்கறை உள்ளவராக இருக்கிறேன் நாங்கள் தண்ணியில் எங்கேயோ மூழ்கி போனால் கூட பிரச்சனை நீங்கள் நினைக்காம ஆண்டவரே எங்களுக்காக நடந்து வந்து அதுவும் ஆண்டவரே இன்னும் பேதுரு கீழே ஒரு வார்த்தை என்ன சொல்கிறது முப்பது முப்பத்தி ஒன்றில் வாசிக்கும் போது லட்சியம் என்று கூப்பிட்டான் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொல்கிறேன் அற்பவிசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் சரிதானா இது மிக முக்கியமான ஒரு காரியம் அதாவது பேதுரு வந்து நீ ஏன் சந்தேகப்பட்டுட்ட இது நமக்கு ஒரு நல்ல பாடம் இல்லையா நான் வந்து உன்னை வழி நடத்துகிறேன் நான் நீ என்னையவே சந்தேகப்பட்டுட்டிய நான் தானே உனி வான்னு சொன்னேன் நீ ஏன் அந்த வார்த்தை சந்தேகப்பட்ட நீ நிறைய வேலைகளில் வாக்குத்தத்தங்களை நாம் சந்தேகிக்கிறோம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறலை ஏன் என் வாழ்க்கையில் அது சரியாக செயல்படவில்லை என்று நீங்கள் சந்தேகப்படலாம் பிரிம நாண்டுடைய பிள்ளைகளை தாமதித்தாலும் கத்தருடைய வாக்குத்தம் ஒரு நாளும் செயல்படாமல் போகாது உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக உங்களுக்காக செயல்படுகிற வார்த்தை நிச்சயமாக உண்டு வேதம் சொல்கிறது அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது விறமையா இன்னிடத்தில் திரும்பாமல் நான் நினைத்ததை செய்து அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொல்லி ஏசாய் ஐம்பத்தி ஐந்து பதினொன்றில் கத்தர் சொல்கிறார் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வானம் பூமி ஒழிந்து போனாலும் அவனுடைய வார்த்தை ஒழிந்து போகாது இல்லையா ஏசாயி நாற்பத்தி எட்டை வாசித்து பாருங்கள் புல் உலர்ந்து பூ உதிரும் நமது தேவனுடைய வசனமோ என்றைக்கு நிற்கும் என்பதையே சொல் என்று சொன்னது மகிமை புல் மனிதனுடைய மகிமையெல்லாம் பூவின் புஷ்பம் எல்லாம் உலர்ந்து போகும் நிற்கும் சொல்கிறது இன்றைக்கும் பிரிவன் ஆண்டு பிள்ளைகளை ஆண்டோர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அருமையானது பாடத்தின் அடிப்படையில் தேவன் பாருங்கள் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் ஆண்டோரோடு கூட நீங்கள் ஆரம்பிக்கிற பயணம் முடிவு பயந்தம் அவர் கரம் பிடித்து உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார் இடையில் போராட்டங்கள் வரலாம் இடையில் சில தடுமாற்றங்கள் வரலாம் ஆனால் கத்தர் கைவிடாதவராக உங்களை அழைத்து சென்று அந்த ஓட்டத்தை சரியாகி முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆகவே என்று கற்றுத்தந்த ஆண்டவர் தந்த பாடத்தின்படியாக ஜப நேரங்களிலே நாம் தனியாக இருக்க வேண்டும் என்பதை வேதம் கற்றுத்தருகிறது ரெண்டாவதாக கத்தனுடைய வார்த்தைகளை வார்த்தைகளை நான் பார்க்க முடியாதபடி சூழ்நிலை அமிழ்ந்த நாளும் கத்தர் கைவிட மாட்டார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது இன்றைக்கு தேவன் தன் சொன்ன அந்த நல்ல வாக்குத்தின்படி தேவன் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் நாம் அவருடைய கத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஜெபிக்கலாமா எங்களை அதிகம் அதிகமாக நேசிக்கிறங்கள் அன்பின் பரலோக தகப்பனை அருமையானது நாளுக்காக நம்முடைய சத்தியத்திற்காக நன்றி செலுத்துக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டு வரேன் நீர் எங்களை வழி நடத்த வல்லவர் உம்மோடு இணைந்து பயணிக்கிற எந்த பயணமும் இறுதி வரை நீர் எங்களோடு கூட இருந்து வெற்றிகரமாக முடிக்க உதவி செய்வீர் என்பதை காண்பிக்கிறது ஆகவே நாங்களும் இந்த நாளிலே இதை கேட்கிற அனைவருமாக எங்களை குடும்பமாக உடைய பாதப்பட்டியில் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கை பயணத்திலும் தெய்வநீருடைய தெய்வ பிரசனம் காற்றடித்தாலும் அலை அடித்தாலும் கடலின் மேல் நடந்து வருகிற தெய்வீக கிருபை எங்களோடு கூட ஆண்டவரே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக நீர் எங்களோடு கூட இருந்து செயல்பட்டு எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் நீர் ஆண்டவரே சமாதான பாதைகளை சந்தோஷமான பாதைகளை வழி நடத்தி ஏற்ற வேளையில் கரை சேர்க்க சித்தமாக இருக்கிறீர் என்பதை அறிந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை அப்படியே கத்தில் உப்பு கொடுக்குறோம் கத்தர் ஆசீர்வதியம் இன்றைக்கு வார்த்தைகளை கேட்ட எல்லா குடும்பங்களும் உம்மால் ஆசீர்வதிக்க படுவார்களாக துடைப்பீராக அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் நிறைவாக இறங்கி வரட்டும் செய்வதற்காக இயேசுவின் மூலமாக நன்றியோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்திரங்களில் வழி நடத்துவாராக